பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வில் பல கோடி ரூபாய் கையூட்டு கேட்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியின் உப்பளம் பகுதியில் அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் காணலாம். வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் பல கோடி ரூபாய் அளவில் கையூட்டு கேட்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதை தேர்தல் துறை கவனத்தில் கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இரிடியம் என்ற உலோகப் பொருள் கடத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டினை பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். தற்பொழுது அவர் கூறியுள்ள குற்றச்சாட்டு என்பது மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த தேசத்தின் நலனுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டாகும். இருடியும் வெளிநாட்டிற்கு கடத்தப்படுவது என்பது சிபிஐ, அமலாக்கத்துறை, ஐபி போன்ற துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களை இது சம்பந்தமான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த விசாரணையிலாவது அல்லது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தானாக முன்வந்து இந்த விஷயத்தில் தனக்கு தெரிந்துள்ள அத்தனை தகவல்களையும் மேற்கூறிய தேச பாதுகாப்புக்கான அமைப்பின் உயர் அதிகாரிகளிடம் இதை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும்.